வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல முக்கியமான இயர் பத்தி தான் பார்க்க போறோம் நைன்டீன் சிக்ஸ்டீன் இந்த இயர்லதான் ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னிபசன் நாளையும் ஏற்படுத்தப்பட்டுச்சு இதே வருஷத்துல தான் லக்னோ பேக்டுற உடன்படிக்கை நடந்துச்சு லெட் சி இன் detail ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக் அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் அதில் அன்னி பெசன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் தன்னாட்சி இயக்கம் இந்தியாவில் ரெண்டு பேர் வந்து ஏற்படுத்துகிறாங்க ஒன்று வந்து திலகர் இன்னொன்று வந்து அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட்னு எடுத்துக்கிட்டால் அவங்க அயர்லாண்டில் பிறந்தாங்க அவங்க பிரிட்டனில் இருந்தப்போ ஐரிஷ் ஹோம் ரூல் ஃபேபியன் சோஷியாலிஸ்ட் அண்ட் பர்த் கண்ட்ரோல் மூவ்மெண்ட்ஸ்லலாம் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இவங்க தியாசோஃபிகல் சொசைட்டியில் ஜாயின் பண்ணிட்டு எயிட்டீன் நைன்டி த்ரீல இந்தியாவுக்கு வந்தாங்க இவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் ஹிந்து காலேஜை பெனாரஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த காலேஜ் தான் நைன்டீன் சிக்ஸ்டீனில் யூனிவர்சிட்டியாக வந்து பண்டிட் மதன் மோகன் மாளவியா சேஞ்ச் பண்ணுவார் நைன்டீன் நாட் செவனில் ஹெச்எஸ் ஆல்காட் வந்து இறந்துருவாரு அவருடைய இறப்புக்கு அப்புறம் பெசன்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்டாக அதாவது தியாசோஃபிக்கல் சொசைட்டிக்கு இன்டர்நேஷனல் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றுக்குவாங்க இந்த தியாசோஃபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை அடையாறுல இருந்துச்சு அங்கேருந்து ரெண்டு பத்திரிக்கைகள் மூலமாக இந்த அமைப்போட கருத்துக்களை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஒன்று வந்து காமன்வெல் இது ஜனவரி டூ நைன்டீன் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க இட் இஸ் எ வீக்லி நியூஸ் பேப்பர் ரெண்டாவது நியூ இந்தியா இது ஜூலை ஃபோர்டின் நைன்டீன் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் ரசன்ட்டுக்கு நிறைய எஜுகேட்டட் இண்டியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அதில் முக்கியமானவங்க ஜம்னா தாஸ் துவாரகா தாஸ் ஜார்ஜ் அருண்டே சங்கர்லால் பங்கர் இந்துலால் எக்னேக் சிபி ராமசாமி அண்ட் பிபி வாடியா இவங்க ரெண்டு புக்கு எழுதியிருக்காங்க ஒன்று வந்து நைன்டீன் ஃபிஃப்டீனில் எழுதின ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் இன்னொன்று வந்து இந்தியா எ நேஷன் அதுவும் இல்லாமல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி நிறைய பேம்ப்லெட்ஸ் அதாவது துண்டு பிரச்சுரங்களையும் இவங்க வெளியிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தன் எ ட்ரெயின் டியூலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து டிஃபிகல்டி இஸ் மொமெண்ட் ஆஃப் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இங்கிலாந்துக்கு கடினமான டைம்லாம் இந்தியாவுக்கான வாய்ப்புக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழக்கமிட்டார் அதுவும் இல்லாமல் இவங்க இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியன் பார்ட்டி ஒன்று வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட் இட் வாஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் ஹோம் ரூல்னா என்னன்னா செல்ஃப் கவர்மெண்ட் கிராண்டட் பை எ சென்ட்ரல் ஆர் ரீஜினல் கவர்மெண்ட் டு இட்ஸ் டிபெண்டன்ட் பாலிட்டிக்கல் யூனிட்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லைனா ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கோ அந்த கவர்மெண்ட்டை டிபெண்டாகி இருக்கிற பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் அரசியல் சார்ந்த பகுதிகளுக்கு ஒரு கண்டிஷனோட இருக்க மக்கள் அரசியல் ரீதியா அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க லாயலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட கொடுக்கற அதிகாரத்துக்கு பேரு தான் தன்னாட்சி ஹோம் ரூல் லீக்கு ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு ஒன்னு வந்து எஸ்டாப்லிஷ்மெண்ட் ஆஃப் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா இன் பிரிட்டிஷ் எம்பையர் பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவில வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து அரேசிங் இன் இந்தியன் மாசஸ் எ சென்ஸ் ஆஃப் பிரைட் ஃபார் மதர்லேண்ட் அதாவது இந்திய மக்கள்கிட்ட அவங்களோட தாய்நாடு பற்றிய ஒரு பெருமை உணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ரெண்டு குறிக்கோள்கள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹோம் ரூல் லீகை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா திலக் தான் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டீனில் பாம்பே ப்ரொவிஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து பெல்காம்ல நடந்துச்சு அங்கே தான் திலக் வந்து அவருடைய ஹோம் ரூல் லீகை ஸ்டார்ட் பண்ணார் லீக் வாஸ் டூ வார்க் மகாராஷ்டிரா இன்க்ளூடிங் பாம்பே சிட்டி கர்நாடகா த சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் பேரார் இந்த மாதிரியான ஒரு ஆறு பிரான்சஸ் வந்து திலக்கோட லீகுக்காக வந்து ஒதுக்கியிருந்தாங்க மத்த ரெஸ்ட் ஆஃப் த பிரான்சஸ் இன் இந்தியா அன்னி பெர்சென்ட்க்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க திலக்கோட ஹோம் ரூல் லீக் எங்க ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு இவருடைய லீக்ல ரொம்ப மெம்பர்ஷிப் எவ்வளோ அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்டாக இருந்துச்சு ஏப்ரல் நைன்டீன் செவன்டீன் வரைக்கும் நைன்டீன் எயிட்டீனில் தேர்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வந்துருச்சு ஹோம் ரூல் லீகோட கொள்கையில பரப்பினதுக்காக டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை நைன்டீன் சிக்ஸ்டீன் அவருடைய எய்த் பர்த்டே அன்னைக்கு திலக்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு பெசன்ட்டோட ஹோம் ரூல் லீக் இவங்க செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டீனில் மெட்ராஸில் இவங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இதுக்கு பிரான்சஸ் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கான்பூர் அலகாபாத் பெனாரஸ் மதுரா காலிக்கட் அண்ட் அகமது நகரில் இருந்துச்சு இவங்க த ப்ரைஸ் ஆஃப் இண்டியாஸ் லாயல்டி இஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம் அதாவது இந்தியாவோட விசுவாசத்தோட விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அந்த டைம்ல காங்கிரஸ் வந்து செயல்படாத நிலையில இருந்துச்சு அதான் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க சோ காங்கிரஸ்ல இருந்த முக்கியமான தலைவர்களான ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னா பி சக்கரவர்த்தி ஜிதேந்திரலால் பானர்ஜி சத்தியமூர்த்தி கலிகுஸ்மான் இந்த லீடர்ஸ்லாம் இந்த ஹோம் ரூல் லீக்ல ஜாயின் பண்ணாங்க இதுல இருந்தே இந்த ஹோம் ரூல் லீக் மூமெண்ட் வந்து எவ்வளோ ஃபேமஸா இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜூன் செவன்டீன்ல பெசன்ட் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டில் இவங்க மூணு பேரையும் ஊட்டியில வச்சு அரெஸ்ட் பண்றவாங்க இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சார் எஸ் சுப்பிரமணியம் அவருடைய நைட் நைட்வுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துருவாரு அதுவும் இல்லாம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட செஷன் ஜூலை நடக்கும் திலக் வந்து தலைவர்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ்ல சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு அறிவிச்சாரு ஆன் ஆர்டர் ஆஃப் காந்தி ஆயிரம் பேர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு ஜம்னா தாஸ் துவாரகதாஸ் அண்ட் சங்கர்லால் பங்கர் மூணு பேரும் எங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அங்க வந்து ஒரு ஊர்வலமா போவாங்க தென் இந்த மாதிரி எதிர்ப்பு வந்து அதிகமாக வந்ததை அடுத்து திரைப்பிடித்த எல்லாருமே வந்து விடுதலை பண்ணிடுவாங்க லாஸ்டாக நைன்டீன் செவன்டீனில் நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு கல்கத்தா செஷனில் அன்னி பெசன்ட் வந்து பிரசிடென்ட்டாக எலக்ட் பண்ணுவாங்க டிக்ளைன் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கத்தோட வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா பெசன்ட் அக்செப்டட் ப்ரொபோஸ்ட் மாண்டேகு சென்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அதாவது நைன்டீன் செவன்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டியில் மாண்டேகு என்ன சொல்லுவார் அப்படின்னா நாங்கள் வந்து தன்னாட்சி தரும் டொமினியன் ஸ்டேட்டஸை வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிப்பாங்க அதை வந்து பெசண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு காரணம் இன்னொரு விஷயம் அப்படின்னா திலக் வந்து செப்டம்பர் நைன்டீன் எயிட்டீன்ல பிரிட்டன் போயிடுவாரு எதுக்காக அப்படின்னா இந்தியன் அண்ட்ரெஸ்ட் அப்படின்ற புக்கை வேலண்டைன் சிரோல் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு அவருக்கு எதிராக இவர் வந்து ஒரு லைபல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாரு அதை நடத்துறதுக்காக இவர் பிரிட்டன் போயிடுவாரு இது ரெண்டு ரீசனால ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருச்சு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்க மெம்பர்ஸோட ஆதரவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ஹோம் ரூல் லீக் காமன்வெல்த் ஆஃப் இந்தியா லீக் அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணுவாங்க தென் இதை வந்து நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல வி கே கிருஷ்ணமேனன் இந்தியா லீக் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுவாரு தென் கதார் மூமெண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மூமெண்ட் ரெவலியூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இந்த இந்த கதார் கதார் வந்து ஸ்டார்ட் இந்தியாவுக்கு வெளியில இந்தியர்களுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் கதார் மூமெண்ட் இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோல ஹதயால் அப்படின்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாரு இதோட நேம் என்ன அப்படின்னா பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன் தான் இருந்துச்சு நைன்டீன் தேர்ட்டின்ல இதை ஆரம்பிச்சாங்க இந்த அமைப்போட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா சோகன் சிங் பக்னா கதார் அப்படின்னா உருதுல ரிபல்யன் அப்படின்னு அர்த்தம் கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அதுவும் இவங்க கதர்ன்ற ஜேர்னலையும் நவம்பர் ஒன் நைன்டீன் தேர்டீன்ல சான் பிரான்சிஸ்கோல பப்ளிஷ் ஆச்சு அதுக்கப்புறம் இத உருது பஞ்சாபி ஹிந்தி அண்ட் அதர் லாங்குவேஜஸ்லயும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இதோட மெம்பர்ஸ்ல யாரா இருந்தாங்க அப்படின்னா இமிகிரண்ட் சிக்ஸ் யூஎஸ்லையும் கனடாலேயும் இமிகிரண்டாக இருந்த குடியேறி இருந்த சீக்கியர்கள் தான் இதோட மெம்பர்ஸாக இருந்தாங்க இந்த இயக்கத்தில் ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா என்னென்னா கோமகட்டமரு அப்படின்ற ஷிப்பில் இந்தியன் இமிகிரண்ட்ஸ்லாம் இந்த கதார் இயக்கத்தோடு தொடர்புடையவங்கள்லாம் கனடாவில் இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தாங்க அப்போது வந்து பிரிட்டிஷ் போலீஸ் கூட அவங்களுக்கு ஒரு கிளாஷ் ஆனதால அதில் நிறைய பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து லக்னோ பேக்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேக்ட் இது எப்பன்னா நைன்டீன் சிக்ஸ்டீன்ல நடந்துச்சு இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் காங்கிரஸ் லீக் பேக்ட் இதில் ரெண்டு மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த லக்னோ அப்ப நடந்துச்சு ஒன்று வந்து டிவைடர் காங்கிரஸ் பிகம் யூனைடட் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடலிஸ்டும் ஒன்னா வந்து ஜாயின் பண்ணாங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஜாயிண்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் வாஸ் ரீச் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு உடன்படிக்கையாச்சு அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்கொள்றதுக்காக காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ட்டு முஸ்லீம் லீகும் வந்து உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து காந்தியை நேருவும் இந்த செஷன்ல தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க இந்த லக்னோ செஷனுக்கு பிரசிடென்ட்டாக இருந்தவர் யாருன்னா அம்பிகா சரண் மஜும்தார் இந்த ஏசி மஜூம்தார் எக்ஸ்ட்ரீமிஸ்டை எப்படி வெல்கம் பண்ணாரு அப்படின்னா ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆஃப் பெயின்ஃபுல் செப்பரேஷன் பத்தாண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு இந்தியன் நேஷனல் பார்ட்டி ஹாவ் கம் டுஸ் அட் லாஸ்ட் அதாவது ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்றத இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உணர்ந்து சகோதரர்கள் வந்து அவங்களுடைய சகோதரர்களை வந்து கடைசியில் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வெல்கம் அட்ரஸ் கொடுத்தாரு இந்த லக்னோ பேக் ஆர் காங்கிரஸ் லீக் பேக் இது வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க அன்னி பெசன்ட் திலக் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னாவை சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்றோம் அதாவது லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி சரோஜினி அம்மையார் வந்து ஜின்னாவை அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு வந்து புகழ்ந்து சொல்றாங்க தென் ஒன்லைனர்ஸ் பெசன்ட் வாஸ் ஐரிஷ் பை பர்த் அண்ட் ஹேட் பின் ஆக்டிவ் இன் ஐரிஷ் ஹோம் ரூல் Fabian Socialist and birth control movements while in Britain. She joined Theosophical Society and came to India in 1893. She founded Central Hindu College in Benares, later upgraded as Benares Hindu University by Pandit Madan Mohan Malaviya in 1916. Two Home Rule Leagues were established, one by B.G. Tilak at Pune in April 1916 and others by Ms. Annie Besant at Madras in September 1916 Aim of movement was to get self government for India within British Empire. This August declaration led to the end of Home Rule movement. Lala Hadayal, who settled in San Francisco, founded Pacific Coast Hindustan Association in 1913 with Sohan Singh Bakna as its president. Organization was popularly called Kadar Party. During 1916 Congress session at Lucknow, two major events occurred.

At San Francisco. Students, for PDF and online test, text at the WhatsApp number 9894904745 or mail vanangamudi.tnau at gmail.com. Thank you, friends.